நாட்டில் மூன்று புதிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 15,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பெங்களூரு மெட்ரோவின் மூன்றாம் கட்டம், 12,200 கோடி ரூபாய் மதிப்பிலான தானி ஒருங்கிணைந்த வட்ட மெட்ரோ திட்டம், 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புனே மெட்ரோ விரிவாக்க திட்டம் ஆகியவை இதில் அடங்கும். புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதனை தெரிவித்தார். இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுடன் முக்கிய இடங்களை இணைக்கும் என்று அவர் கூறினார். நரேந்திரமோடி அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை 1,54,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். शहरों में मिडिल क्लास की बेसिक फैसिलिटीज के लिए मेट्रो का पिछले 10 वर्षों में बहुत विस्तार हुआ है। 10 साल पहले जहां सिर्फ 5 शहरों में मेट्रो थी, आज 21 सिटीज में मेट्रो है। आज उसी क्रम में एक बहुत ही महत्वपूर्ण फैसले लिए गए, 3 और मेट्रो प्रोजेक्ट आज कैबिनेट ने अप्रूव किए हैं। कई नए प्रोजेक्ट्स आपके सामने लाए हैं। जून के बाद में अगर देखें तो टोटल 1,54,000 करोड़ के आसपास के प्रोजेक्ट सैंक्शन हुए हैं।